हलो फ्रेंड्स वेलकम बैक टू पूंगुडी चैनल एपयुमें नमुके रोम्ब रोम्ब सिंपला फास्टा और सूप वैक्कणु अप्पडिनु नेनचा तक्काली सूप दान ज्ञापकत्तुक्कु वरुम इंद तक्काली सूप रोम्ब रोम्ब सुलभमा नम्म वीट्टुल उडने सेय्यक्कूडियदु एल्लार वीट्लयुमे वेंगायम तक्कालिलाम इरुक्कुम अदनाल नम्म एंगेयुम காய்கறி வேணும்னு போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. டக்குன்னு நம்ம நினச்ச உடனே வீட்டில் இருக்கிற தக்காளி வெங்காயத்தை எடுத்து உடனே இந்த சூப்பை செய்யலாம். இப்போது தக்காளி சூப் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா சூடு இருட்டும். சூடு இருந்ததும் நாலு மிளகு, கொஞ்சம் சோம்பு, ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சம் வெங்காயம், இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு டு மூணு டம்ளர் வரைக்கும் சேர்க்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் மூணு டம்ளர் சூப்புக்கு. இதை ஃபஸ்ட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமாக எடுத்து நீங்கள் நல்லா தக்காளியை மேஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த ஜூஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சூப்பில் இறங்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சோ இல்லைன்னா ஏதாவது மேஷர் வச்சோ நீங்கள் தக்காளியை மேஷ் பண்ணி விட்டுட்டு வடிகட்டி அப்படியே சர்வ் பண்ணலாம். பெப்பர் க்யூமின் பவுடர் வேணால் மேலாக சேர்த்துக்கலாம். இல்லை ஃப்ரை பண்ண கார்ன் ஃப்ளேக்ஸோ இல்லைனாக்க ப்ரெட் க்யூப்ஸோ இதில் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லை ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், கேபேஜ், கேரட் அந்த மாதிரி எதையாச்சும் நல்லா தின்னாக கட் பண்ணி இந்த சூப்பில் ஃப்ரை பண்ணி சேர்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான சூப்பை ரொம்ப ஈஸியாக நாம் நினச்ச உடனே செய்யலாம். இந்த வீடியோனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.